வணக்கம். நம்ம இப்ப பாக்குறது வந்து கட்டுமரம். இந்த கட்டுமரத்துல வந்து இன்னைக்கு ஒருத்தர் வந்துட்டு போய் மீன் பிடிச்சிட்டு வந்திருக்கிறாரு. இந்த கட்டுமரத்தினுடைய காரியம் என்னன்னா, மொத்தம் இதுல வந்து நாலு பீஸா இருக்குது, நாலு மரம் இருக்குது. நாலு மரத்தையும் மொத்தமா சேர்த்து வச்சு இந்த கவட்டை மாதிரி இருக்கிறதுல மொத்தமா வச்சு கட்டியிருக்காங்க. கட்டியிருக்காங்கன்னா அப்படிதான் மீன் பிடிக்க வச்சிருந்த பயன்படுத்தின கட்டுமரம் இது. ஆரம்ப காலத்துல இந்த கட்டுமரத்துல தான் போய் நல்லா ஆழ்கடல எல்லாம் போய் பெரிய பெரிய மீன்களா பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. பெரிய மீன்களை பிடிச்சிட்டு வந்தானா இந்த கட்டுமரத்துல எப்படி தொழிலுக்கு போவாங்கன்னா, பாய அடிச்சு மரத்தை, பாய் மரம் நட்டி மரத்தை பாய அடிச்சு, பாய வந்து தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டு தான் போவாங்க. ஒரு ஆள் நின்று தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டு தான் போவாங்க. காத்து கொஞ்சம் கூட வரையில வந்து மரத்தை கவுத்தி விட்டுரும், கவுந்துலாம் இருந்திருக்கு இந்த மரம். இந்த மரத்துல வந்து போறதுக்கு எந்தவித செலவும் கிடையாது. ஆரம்ப காலத்துல பண்ண தொழில எந்தவித செலவும் கிடையாது. ஆட்களும் இதுக்கு அதிகமா தேவையில்லை. பாத்தீங்கன்னா இதுல வந்து எந்த மிஷினும் கிடையாது, நவீனமான பொருள்கள்லாம் எதுவுமே கிடையாது. ஆட்கள் மட்டும்தான் இதுல வந்து போறதுக்கு, டீசலோ பெட்ரோலோ மண்ணெண்ணையோ எதுவும் செலவு கிடையாது. ஆரம்ப காலத்துல பண்ண தொழில், ஆனா இப்ப நவீன முறையில வந்துருச்சு. நவீன முறையில வந்த தொழில்கள் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு 2000 ரூபாயில இருந்து 2500 ரூபா, இப்போ 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா வர போக்குவரத்து செலவு மட்டும் வருது ஒவ்வொரு தொழிலுக்கும். இதுல வந்து நிறைய மீனவர்கள் மீன்களை பிடிக்கிறதுக்கு ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதனால வந்துக்கிட்டு இன்னைக்கு இந்த ஒரு படகை பார்த்து இன்னைக்கு நம்ம சேனல்ல இதை போட்டிருக்கிறோம், பாருங்க. இன்னும் சுவராஜ்யமான காரியங்களை நம்ம போடலாம். இந்த தொழிலுக்கு இன்னைக்கு போயிட்டு வந்தது நண்டோட தொழிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. மீன் நல்ல வீடியோக்கள்